படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு நாட்டுப்புற கலைஞர் பத்தி தான் படம். ஒரு இன்னசென்டா இருக்க ஒரு நாட்டுப்புற கலைஞர் வந்து அவர் கூட இருக்கவங்களை எப்படி பார்த்துக்கிறாரு, அவருக்கு இருக்க வர வர சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறாருன்றதா படம். நல்லா இருக்கு படம், ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது, ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஏதாவது முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இல்லை, நல்லா இருக்குது. கொஞ்சம் காமெடிலாம் ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஓரளவுக்கு. விஷுவல்ஸ் நல்லா இருக்குது, விஷுவல்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. விஷுவல்ஸ் ப்ளஸ் வந்து மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக பண்ணுற போல எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. முக்கியமாக இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருக்காங்க, அந்த கொள்கையும் வச்சு இதில் ஜெயிக்கிறது தான் படத்தோட கதையாக இருக்கும். லாஸ்ட்டில் அவங்களோட கொள்கைக்கு மாறாமல் அவங்களோட கொள்கையை வச்சு எல்லாரோட கான்டாக்ட்ஸும் பிடிச்சி நான் உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோன்றதை லாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, போர் அடிக்காமல் ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்குறோம். ஆ ஆமாம் ப்ரோ, சாரி ப்ரோ, ஸ்பாயிலர். அவங்க ரெண்டு பேரோட காம்போ, அவங்க ரெண்டு பேர் காம்போ வேற லெவல். எல்லாருக்கும் வணக்கம், என்னோட பேர் சஞ்சீவி கோசாமி, நான் வந்து ஆக்டர். இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். இந்த படம் சூப்பராக இருக்குது, ஏன்னா ஆடியன்ஸோட நான் உட்காந்து பார்த்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. சூப்பரான ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் இந்த படம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. காமெடி அண்ட் சென்டிமெண்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. சாங்கு எல்லாமே ஹிட், சூப்பர் சூப்பர் படம். மெசேஜ் வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து கலையெல்லாம் நம்ம பாரம்பரிய கலைகள்லாம் அழிஞ்சிட்டு இருக்குல்ல, அதை பற்றின ஒரு மெசேஜ் சொல்கிறார். அதெல்லாம் எப்படி பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்குறார். ரொம்ப அற்புதமாக அதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு சொல்லியிருக்காரு படத்தில், ரொம்ப அற்புதமாக இருக்கா. ரொம்ப அழகாக சந்தோஷமாக ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் போகலாம். ரொம்ப அழகாக இருக்கு, அழகான படம், அருமையாக பண்ணியிருக்காரு. காளி வெங்கட் அருமையாக பண்ணியிருக்காரு, மைங்கொம்பு எல்லா ஆக்டர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க, எக்ஸலென்ட். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. காடப்புறா கலைக்குழு ஒரு ஹியூமர் சார்ந்த ஒரு திரைப்படம். இதில் முக்கியமாக என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, நாட்டுப்புற கலைஞர்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க. அழிந்து வரக்கூடிய கிராமத்து நாட்டுப்புற கலைஞர்கள், நையாண்டி, மேளம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், குயிலாட்டம். இப்போலாம் பார்த்திங்கன்னா கோயிலில் சுவிட்சு போட்டாலே மேளம் தட்டுற மியூசிக் தான் ஓடுது. ஆனால் மேளம் தட்டுறவங்களோ இல்லை நாசுவரம் ஊதுற அவங்களோட வாழ்க்கையோ யாருமே பார்க்குறது இல்லை, அவங்களாம் வேறு வேறு பிஸ்னஸுக்கு போயிட்டாங்க. ஸோ இருக்கிற பழமையான ஒரு கலைஞர்களை மீட்டெடுக்கும் விதமாக இந்த படம் இருக்குது. முக்கியமாக நாங்கள் வந்துட்டு கரகாட்டக்காரனுக்கு அப்புறம் நாங்கள் பார்த்து சிரித்து ரசிக்கக்கூடிய படம் காடப்புறா கலைக்குழு படம். சூப்பராக இருக்குது, முனிஷ்காந்த் அண்ணன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது, காளி வெங்கட் அண்ணன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது, மைன் கோபி அண்ணன், ஹரி, இந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல ஸ்கோப், நல்ல இடம் இருக்குது. அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷலாக மியூசிக் டைரக்டரும் கேமராமேனும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேமிலி ஓரியன்டெட் என்டர்டைன்மெண்ட் மூவி, கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குப்பா படம், நாங்கள் நினச்சோட நல்லா வந்திருக்கு. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க, தியேட்டரில் வந்துட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க, அது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. மெசேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கலையை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மெசேஜ் தான் வந்துட்டு மறக்காமல் இருக்கணும். அவங்க வந்துட்டு நம்ம நாட்டுப்புற கலைகள் மறக்காமல் இருக்கணும். எல்லோரும் அந்த கலை ஒரு அற்புதமான கலை, அது வந்து குறைஞ்சிட்டே வருது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்லாம். ஸோ அதை வந்து மறக்காமல் இருக்கணும். ரெண்டாவது அடுத்த மெசேஜ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்படியே ஒரு இன்டைரக்டாக சொல்லியிருப்போம், நல்லதே நல்ல மனுஷங்களுக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் அந்த கதையுடைய தீம். வேற லெவல், நீங்கள் வந்து முனிஷ்காந்த் காளி வெங்கட் காம்போ வந்து ஒரு காமெடி காம்போவை தான் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் காமெடி ப்ளஸ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோடு பார்ப்பீங்க. ஒரு கலை நிகழ்ச்சியை நாட்டியத்தை அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க.